வயநாடு வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பீச்சஸ் இன்னும் 2 வாரத்துல வரப்போகுது. சில நாட்களுக்கு முன்பாக கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு பல இடங்கள் சேதமடைந்து காணப்பட்டது. தற்போது வரை வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 350க்கும் மேல் எனவும் 281 பேர் மாயமானதாகவும் கூறப்படுகிறது. பலி எண்ணிக்கை அதிகமாகுமோ என பலரும் அச்சத்தில் இருக்காங்க. இப்படியான நிலையில் வேத விஞ்ஞான வானிலை ஆய்வாளர் வேதிக் ராமச்சந்திரன் ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருப்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் நிலச்சரிவு ஜூலை 22 முதல் ஆகஸ்ட் 2 வரை வரும் என்று சொன்னேன். ஆனால் அது என்ன இடம் என்றுதான் நான் சொல்லவில்லை. எந்த இடத்தில் இயற்கை சீற்றம் வரும் என்பதை கணித்து கூறுவது மிகவும் கடினம். நானே ஒரு கத்துக்குட்டிதான். மறுபடியும் நான் சொல்வது, IMD அரசாங்கம் துரிதமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வருட வருடம் ஓரிரு விஷயம் கூறி வருகிறேன். 2023 ஆண்டு வெள்ளம் வரும் என்பதை 2022 ஆண்டே நான் கூறி வந்தேன். கடைசியில் என்ன ஆச்சு? அரசாங்கம் மக்களுக்கு என்ன விஷயங்களை கொண்டு சேர்த்தனர்? நம்மை போன்ற மனிதர்கள் செய்யும் தவறுகளால் நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஆகஸ்ட் 22 முதல் 28 வரை இதே போல் பெரிய இயற்கை சீற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, குஜராத் வரை இயற்கை சீற்றங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உலகத்தில் இருக்கும் ஒரு உயிரையும் காப்பாற்றக்கூடிய சயின்ஸ் இருக்கிறது என்றால் அது வேத விஞ்ஞானம்தான் என பேசியிருக்கிறார். இவருடைய பேட்டி சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஆகஸ்ட் 22 நாள் தமிழகத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என மக்கள் இப்போதே பீதியில் இருக்கின்றனர். இதே போல் படையப்பா படத்தில் வரும் நகைச்சுவை நடிகர் அனுமோகன் சித்தர் ஒரு திடுக்கிடும் தகவல் அளித்திருக்கிறார். அவர், இன்று வரையிலும் சித்தர்கள் கூறும் அனைத்து வாக்குகளுமே பலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இயற்கை வளங்களை நாம் பார்க்காமல் விட்டால் இயற்கை சீற்றம் வரதான் செய்யும். மனிதர்கள் செய்யும் இந்த தவறுக்கு இயற்கை கொடுக்கும் தண்டனை தான் இது என சொல்லியிருந்தார். வேதங்களில் கூறும் கணிப்புகளை எடுத்து கொண்டு நமது இயற்கை வளங்களை சரியாக பராமரிக்க வேண்டும் எனவும், வேதங்களையும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தவிர்த்தால் வயநாடு பகுதியில் நிகழ்ந்த பேரழிவு நமக்கும் வரும் எனவும் சமூக வலைதளங்களில் பெரும்பாலானோர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். சும்மா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? உலகம் முழுவதும் நம் பக்தியை பரப்புங்கள். நம் நாடு எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை கொண்டது தெரியுமா என ஈஷா சத்குரு தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் ஜூலை 18 தெரிவித்துள்ள கருத்துதான் அல்டிமேட்டாக மாறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18 தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் என கடந்த ஆண்டு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. அதனையொட்டி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. இந்த நிலையில தமிழ் கலாச்சாரம் குறித்து சத்குரு அவர்கள் பேசிய வீடியோ ஒன்றை அவரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த தமிழ் மண், தமிழ் கலாச்சாரம், தமிழ் இசை, தமிழ் நாட்டியம், தமிழ் கலை, தமிழ் மொழி என்று எதை எடுத்தாலும் தமிழ் என்றால் பக்தி என்கிற ஒரு தெம்பு. பக்தி இல்லாமல் தமிழ் கலாச்சாரம் இல்லை. பக்தர்களின் நாடாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் குழந்தை பிறந்தாலும் பக்தி, காது குத்து என்றாலும் பக்தி, வாழ்ந்தாலும் பக்தி, திருமணம் செய்தாலும் பக்தி, இறந்தாலும் பக்தி என்றே இருந்து வருகிறது. பக்தியிலேயே ஊறி வளர்ந்திருக்கும் இந்த கலாச்சாரம் நெஞ்சத்தில் இருக்கும் பக்தி என்ற தெம்பினால் எவ்வளவோ சாதனைகள் செய்திருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மிகவும் வளமான கலாச்சாரம் வளர்ந்து வந்திருக்கிறது. அது எவ்வளவு வளம் என்றால் மற்ற நாடுகள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு வளமான சமூகமும் கலாச்சாரமும் இங்கு உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஐரோப்பிய நாடுகளில் இருந்தவர்கள் எப்படியாவது இங்கு வந்துவிட வேண்டும் என்ற பெரிய ஆர்வம் இருந்தது. கப்பல் ஏறி வழி தெரியாமல் அங்கும் இங்கும் அமெரிக்கா வரை சென்று இறுதியில் இங்குதான் வந்தார்கள். ஏனெனில் உலகிலேயே வளமான நாடாக நாம் இருந்ததுதான் காரணம்.